July 28 love padam release ஆகுது தியேட்டர்ல ஃபுல்லா சோ ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம் சோ எனக்கு ரொம்ப கேரியர் ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்னோட 50வது திரைப்படம் ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சஸ்பென்ஸ் thriller எனக்கு ஆல்வேஸ் வொர்க் அவுட் ஆயிருக்கு அது காளிதாஸ் மிரர்லயும் சோ அந்த அடிப்படையில என்னோட மூணாவது படமும் லவ் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ல தான் இருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் thriller கலந்த ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் பேஸ் பண்ண ஒரு film சோ நல்ல படங்களுக்கு இன்னைக்குமே வந்துட்டு ஊடக நண்பர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவு வேணும் மத்தபடி டைரக்டர் வந்துட்டு R.B. Bala இந்த ஃபர்ஸ்ட் படம் வருது ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ஒரு ஒரு சின்ன லைன் தான் படத்தோட சின்ன லைன் தான் அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள வந்துட்டு பிரச்சனை வரும்போது அப்பப்போ பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லைனை அது தீக்கலனா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டொமஸ்டிக் வயலன்ஸை பேஸ் பண்ணி அன்றாட வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் சுட்டி காட்டி அதோட விளைவுகளை சுட்டி காட்டி ஒரு படம் தான் இது லவ் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வாணி போகன் பேசுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இத்தனை பேர் வந்ததுக்கு அண்ட் நீங்களாம் பார்த்துட்டீங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்து போய் சேர்த்துட்டு உங்களோட கடமை அண்ட் தி ரிக்வெஸ்ட் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அண்ட் யா தேங்க்யூ கேளுங்க ரெண்டு பேர் கேட்பீங்களா இல்லை நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி எனக்கு இப்போது 2019 வந்த காளிதாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் தான் அது அது மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்று நல்லா ஓடிச்சு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேர் நடித்த மிரல் பார்த்தீங்கன்னா அதுவும் அது அதே மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் அது அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு இந்த கதையை கேட்கும்போது எல்லாருமே லவ் அப்படின்னோன்னா நிறையா சாங்ஸ் இருக்கும் நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்கும் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும் இதில் அது எதுவுமே இருக்காது ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆனதுக்கப்புறம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது ஸோ அப்படி அதுவும் த்ரில்லர் ஜானரில் ஸோ அதனால தான் படத்தில் நாங்கள் எப்பவுமே வந்து படத்தை வந்து கலர்ஃபுல்லாகவே பார்ப்போம் சரிங்களா அது ட்ரெஸ்ஸிங் வருவார் ரெண்டே ட்ரெஸ்ஸிங் பேக் என்ன சொன்னாங்க அதுக்கேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க சார் ஒரு வீட்டில் ஒரு நாளில் நடக்கிற கதையில் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் விதவிதமாக 5 ட்ரெஸ் மாத்திரம் நீங்களே காரிச்சுக்குவீங்க அதனால் வந்து ரியாலிட்டி வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிகினிங்கில் வந்துட்டு நான் கதையாக சொல்லலை பிகினிங்கில் வந்துட்டு ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது திருப்பி இன்னொரு விஷயம் நடக்குது இவ்வளோதான் கதையோட பேசிக் லைனு ஸோ இதில் நம்ம எங்கேயும் சார் ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்காரங்களா அது வீட்டுக்காரியை பொறுத்திருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பைத்தியமாக்குறாங்கன்னு பொறுத்து பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் சார் சினிமாவில் சில மிகப்படுத்தான சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டு இருக்கும் பட் இதுதான் பேசிக்காக ஒரு விஷயம் நடக்கும் அப்போ பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரலை அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த தூரத்துக்கு போய் ஒரு மனைவியை கொலை பண்ணுற லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம் நல்லா வந்திருக்கா சார் அது போதும் சார் இதுதான் மெயின் சரிங்களா ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி அப்படி எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு அதில் ஹீரோயினுக்கு நிறையா முக்கியத்துவம் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எண்ட் ஆஃப் த டே அது என் படம் அது ஓடுற படமாகவும் இருக்கணும் சார் அது ஒவ்வொரு கணவன் மனைவியோட மைண்ட் செட்டை பொறுத்திருக்கு சார் ஒரு சில பேர் அப்பப்போ பேசி தீர்த்துப்பாங்க ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது ஒரு சில பேர் டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்துட்டு யாராவது ஒருத்தரை பண்ணிடுறாங்க ஸோ அதை அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்திருக்கு காமனாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊதாரித்தனமாக ஒய்ஃபுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம வீட்டில் இருந்தால் அதுக்கு என்னென்னலாம் நடக்கும் அதோட விளைவுகள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பொதுப்படையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் தொடர்ந்து மனைவிகள்லாம் இப்படி தான் டார்ச்சர் பண்ணாங்க ஒரு பக்கம் ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து சாவடிச்சிரு அப்படின்றாரு ஒருத்தர் வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க அதான் சார் இதை நான் இவ்வளோ மக்கள் படம் பார்க்கணும் அந்த 2 கேரக்டர் என்ன ஏது எப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது பட் மனசு திறந்து சொன்னால் எல்லாரும் கல்யாணம் எல்லாருமே ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல தன்னோட மனைவியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நினச்சிருப்பாங்க அது டார்ச்சராக கூட இருக்கலாம் கொலையாக கூட இருக்கலாம் ஏண்டா கல்யாணம் பண்ண கூட இருக்கலாம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு யாருக்கும் ஒருத்தருக்கு இருந்திருக்கும் ஸோ அதோட ஒரு ஜென்ரலான விஷயத்தை தான் நாங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம் ஏன் அந்த கேரக்டர் சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்கோம் நான் சொன்னால் அது கதை ரிவீல் ஆகிடும் So அதனால தேவதாஸ் படம் ஒரு மாஸ் படம் எல்லாரும் செலக்ட் பண்ணாங்க. சோ நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க. ஏனா எல்லாரும் டான்ஸ் எடுத்து பாப்பாங்க. பரத்னா ஒரு டான்ஸ் இருக்கும். ஒரு ஃபைட் பயங்கரமா இருக்கும். இந்த படம் ரொம்ப ஆமா. நீ என்ன காரணமா? யூ சொல்ற ஒரு படத்தை அமைக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கணும். இல்ல அமைச்ச படத்தை உருப்படியா பண்ணணும். சோ ரெண்டாவது ரகம் நினைக்கிறேன் நான். எனக்கு வந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப சின்சியரா பண்ணிருக்கேன் நம்புறேன். ரெண்டாவது அது ஓடுற படமாக இருந்துச்சுனால எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. 50வது படம் எனக்கு ஓடிச்சுங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். 50வது படம் பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதோட நல்ல படம் பண்ணியிருக்காருயா 50வது படம். ஸோ இது நல்ல படமாக இருக்கும், பத்திரிகை நம்மளுக்கு போய் சேர்த்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வணக்கம், என் பேர் R.B. பாலா. லவ் எனக்கு ஃபஸ்ட்டு படம், பரத் சாரோட 50th மூவி. ஸோ நம்பி கொடுத்துருக்காங்க. கேட்குதா? ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்றணும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் தான் முக்கியமாக தேவை. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இது நல்ல இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் இருந்தால் சார் அந்த வயலன்ஸே வரும். அளவுக்கு அதிகமாக அன்பு இருந்தால் தான் நமக்கு உரிமை எடுத்துக்க முடியும். ஸோ லவ் பண்ணுற கப்புள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான், அதுக்காக தான் லவ்னு வச்சுருக்கோம். ஆமாம், இல்லை நெகட்டிவாக எங்கேயும் காமிக்கல. எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான், வெளியில் சொல்கிறது இல்லை. இதை நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்த படம் நான் தமிழில் ரீமேக் பண்ணியிருக்கேன். தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில கண்டென்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சார் நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் நிறையா வந்துருக்குங்க. அதனால நீங்கள் நியூஸ் படிக்கும்போது மனைவி இப்போ புருஷனை கொலை பண்ணாலும் புருஷன் மனைவியை கொலை பண்ணதோ எங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு அங்கமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை இல்லை அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அமையாது. இது இதுலேருந்து நல்லதை மட்டும் எடுத்துப்பாங்க ஆடியன்ஸ். இதுக்காக தான் சினிமா தானே. ஸோ கமர்ஷியல் வேணும். இல்லை 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 யார் யாரும் கேட்க சொல்லி கேட்குறீங்க. இல்லை யார் கேட்க சொன்னா? இல்லை 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 சரி சரி நீங்கள் சொல்லுங்க. இங்க நான் அதுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட அவங்கவங்களோட விருப்பம் அது. ஸோ ஏன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றீங்க, இதுல நான் பாட்டுக்கு வரமா சொல்லுங்க. ஓ இதெல்லாம் படத்துல இல்லவே இல்லையா? இல்லை பெண்ணால் மட்டும் வரலைங்க, ஆம்பளையாலையும் வருது. ஆம்பளை வந்து ஒழுங்காக இருந்தால் ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஸோ பிரச்சனை வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ரெண்டு பேரும் அனுசரித்து போகிறது தான் லைஃபு. ஸோ அதை தான். ஆமாம் ஆமாம் எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெண் வந்துட்டு போயிருப்பாங்க. சரி இது கோழிலேருந்து முட்டை வந்ததான், முட்டையிலேருந்து கோழி வந்தா அப்படி இல்லை. ஆம்பளை இடம் கொடுத்தனால தான் அந்த பெண் உள்ளே வந்தா, அந்த பெண் வந்தனால தான் ஆம்பளை இடம் கொடுத்து இப்படியே தான் ஒரு வாதமாக அது போயிட்டு இருக்கும். பட் ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரு ஆம்பளை ஒழுங்காக இருந்தால் அந்த பெண் ஏன் ரிட்டாலியேட் பண்ண போகிறா, திருப்பி இது பண்ண, அதே மாதிரி அவங்க ஒழுங்காக இருந்தால். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எல்லாமே. உங்கள் கருத்து வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க இவர்ட்டியா? ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் பிரச்சனை வராதுன்னு கேட்குறேன். இல்லை இல்லை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக வரும். புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். 2014 ஓகே அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் பார்க்கல, அது நான் மலையாளத்தில் வந்த லவ் தான் ரீமேக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அவங்க எதாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்டர்ட்டையும் கேட்கணும். ஓகே ஏங்க எங்க எங்களையும் தலைவரையும் ஏங்க சேர்த்து விட்றீங்க? நாங்கள் ஏதோ கும்பலில் வந்துட்டு போகிறோம் அவ்வளோதான். அது வேறங்க தலைவர். ஆமாம் அது வந்துட்டு காளிதாஸ்லேயும் அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் வந்துருக்கும் தெரியுமா? அது வந்துட்டு ஸ்கிஷனோஃபீனியா இருக்கிறவங்க வந்து தனக்குள்ள ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிப்பாங்க. கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்வாங்க, அந்த பிம்பத்தோட பேசுவாங்க. அந்த அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு அதை அது சொன்னால் அப்படியே கதையாக வெளியில் வந்துடும். ஸ்கிஷனோஃபீனியாங்கிறது ஒரு நோய். அது அதில் வந்துட்டு அது தனக்குத்தானே பேசிக்கிற ஒரு விஷயம்.